ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் பெண்கள் என்கிறதான இந்த தொடர் தியானத்திற்கு நான் உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். நம்முடைய கடந்த பகுதிகளிலே தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட சில பெண்களை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்தும் நாம் தியானித்து அறிந்து கொண்டோம். அந்த வகையிலே இந்த நாளிலும் தேவனுடைய மகா பெரிய திட்டம் ஒன்று நிறைவேறுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்திருந்த ஒரு பெண்ணை குறித்தும் அவளுடைய வாழ்க்கையை குறித்தும் நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். யோவான் ஸ்நானகன் இந்த பெயரை அறிந்திராதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இவனுடைய பிறப்பை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கன் கூட வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும், அவன் வரப்போகிற மேசியாவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன், அவன் மனந்திரும்பதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை மேசியாவின் வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்தி நடத்துவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தான். அப்படி வெளிப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகனுக்கு பின்னணியிலே ஒரு தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் வாழ்ந்த ஒரு தாயாருடைய வாழ்க்கையும் அங்கே அமைந்திருந்தது என்பதை பல தருணங்களிலே நாம் கவனிக்க தவறியிருப்போம். இந்த நாளிலும் கூட அந்த யோவான் ஸ்நானகனின் தாயாகிய எலிசபெத்துடைய வாழ்க்கையைத்தான் நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த எலிசபெத்தை குறித்தும் அவனுடைய கணவனாகிய சகரியாவை குறித்தும் லூக்கா சுவிசேஷத்தில் மட்டுமே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் லூக்கா மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் யோவான் ஸ்நானகனின் பிறப்பை குறித்தும் விரிவாக அங்கே எழுதியிருக்கிறார். அப்படியாக இந்த எலிசபெத்தை குறித்து முதன் முதலாக நாம் வாசிப்பது லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 5-6 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த இரண்டு வசனங்களிலே இந்த எலிசபெத்தை குறித்து அவளுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்தும் அவளுடைய குடும்ப பின்னணியத்தை குறித்தும் ஒரு சில காரியங்களை அங்கே லூக்கா எழுதி வைத்திருப்பதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, யார் இந்த எலிசபெத்து என்று பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது அவள் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி என்பதாக. அப்படி சொல்லப்படுவதனால் ஏதோ ஆரோனுக்கு நேரடியாக பிறந்த மகள் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. அந்த ஆரோனுடைய குடும்பத்தின் நேரடி சந்ததியிலே பிறந்த ஒரு பெண்ணாய் இருந்தபடியினால் அவியானவர் அங்கே அப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த எலிசபெத்து ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல, மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் என்பதனால்தான் அவள் ஆரோனுடைய சந்ததியில் பிறந்தவள் என்பதை அங்கே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் வாழ்ந்தார்கள் என்பதாக. ஆரோனுடைய சந்ததியிலே, அதுவும் ஆரோனுடைய நேரடி சந்ததியிலே பிறந்தவளாய் இருந்தபடியினால் அவளுடைய பெற்றோர் தேவ வார்த்தைகளையும் நியாய பிரமாணங்களையும் தேவனுடைய கற்பனைகளையும் நன்கு அறிந்தவர்களாயிருந்தபடியினால் தன்னுடைய தங்களுடைய மகளையும் கூட அதே கற்பனைகளின்படி தேவனுக்கேற்ற பயத்திலும் பக்தியிலும் வளர்த்திருந்தார்கள் என்பதை நம்மால் அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது, அவள் மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண். இரண்டாவதாக, தேவனுடைய கற்பனைகளின்படி அதற்கு ஏற்ற வழியிலே தன்னுடைய பெற்றோரால் நேர்த்தியாய் வளர்க்கப்பட்டிருந்த ஒரு பெண் என்பதையும் அங்கே நாம் பார்க்கிறோம்.
அடுத்ததாக அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவள் ஒரு குறைவும் இல்லாதவர்களாக, எந்த குற்றமும் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவளாய் மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறவளாகவும், தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த ஒரு குடும்ப பின்னணியத்திலிருந்தும் அவள் வந்திருந்தபடியினால், அவள் திருமணத்திற்கு பின்னரும் கூட தன்னுடைய கணவனோடு அதே வழியிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல், அங்கே அவள் ஒரு ஆசாரியனுடைய மனைவி என்றும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணிற்கு கண்டிப்பாக தான் ஒரு ஆசாரியனுடைய மனைவியாக வேண்டும் என்பது ஒரு விருப்பமாகவே இருந்திருக்க வாய்ப்புண்டு. அவளுடைய குடும்ப பின்னணியும் மிகவும் பக்தியுள்ள குடும்பமாக இருந்தபடியினால், இந்த எலிசபெத்து இன்னொரு பக்தியுள்ள ஒரு ஆசாரிய சந்ததியை சேர்ந்த மனிதனாகிய சகரியா என்பவனுக்கு அவளை மணமுடித்து வைத்திருந்தார்கள். ஆக இந்த பெண்ணை குறித்து, அவளுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து நாம் பார்க்கும்போது, அவள் ஆரோனுடைய சந்ததியிலே வந்தவள், தேவனுடைய கற்பனைகளின்படி போதிக்கப்பட்டிருந்தவள், அந்த கற்பனைகளின்படி குற்றமற்றவளாக தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவளாக வாழ தன்னை அர்ப்பணித்திருந்தவள். அது மட்டுமல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசாரியனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டிருந்தவள். இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆரோனுடைய மனைவியின் பெயர் எலிசபா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இவளுடைய பெயர் எலிசபெத் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இவை இரண்டும் ஒரே பெயர்கள்தான் என்று சொல்லி பல குறிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. எலிசபெத்து என்பதற்கு தேவனே என்னுடைய சத்தியம் என்று அர்த்தமா. ஆக அவள் ஆரோனுடைய நேரடி சந்ததியிலிருந்து வந்திருந்தபடியினால், ஆரோனுடைய மனைவியின் பெயராகிய எலிசபா என்கிறதான பெயரையே இவளுக்கு எலிசபெத் என்று வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக அடுத்தபடியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம். இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், தேவனுடைய கற்பனைகளின்படி போதிக்கப்பட்டு நேர்த்தியாக வளர்க்கப்பட்டிருந்த ஒரு பெண், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழ பழகியிருந்த ஒரு பெண், ஒரு நல்ல கணவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு பெண், இருவரும் இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஊழிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணாய் இருந்த அவளுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தான் அவள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி ஒருவேளை நாம் யோசிப்போமானால், அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. 7வது வசனத்திலே லூக்கா இப்படியாக எழுதுகிறார், எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். லூக்கா எழுதுகிறார், எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால். அது மட்டுமல்லாமல், இன்றைக்கு அவர்கள் வயது சென்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள். எல்லா பெண்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற ஏக்கத்தை போல, கனவை போல, ஒரு நல்ல குடும்பத்திலே ஒரு நல்ல ஆண் மகன் தனக்கு கணவனாக அமைய வேண்டும் என்கிறதான பற்பல கனவுகளோடு தான் எலிசபெத்தும் தன்னுடைய இள வயதிலே வாழ்ந்திருப்பாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் இருதயத்திற்கு ஏற்றவாறு ஒரு நல்ல கணவனும் அமைகிறான். அவள் 1000 கனவுகளோடு தான் அந்த குடும்ப வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்திருந்திருப்பாள். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் முடிந்த பிறகு அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சந்ததி விருத்திக்காக எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துவிடும் என்கிறதான நம்பிக்கையோடு கூடத்தான் அவர்களும் அந்த குடும்ப வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஏமாற்றமே மிஞ்சியது. 1 ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, பல ஆண்டுகள் அவர்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் காலங்கள் கடந்தோடிவிட்டது. இன்றைக்கு லூக்கா சொல்லுகிறார், அவர்கள் இருவரும் முதிர் வயது உள்ளவர்களானார்கள், ஆனாலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, அந்த எலிசபெத்தினுடைய அறிமுகத்திலேயே நான் சொன்னேன், அவர்கள் மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவள், தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தவள், ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய குடும்பத்திலே அவள் ஐக்கியப்பட்டிருந்தவள். அப்படி இருந்த போதிலும் கூட எல்லாமே அவளுக்கு நிறைவாய் இருக்கிறது என்பதான ஒரு தோற்றம் அங்கே இருந்த போதிலும் கூட அவளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெறுமை காணப்பட்டது. அது என்ன? அவர்கள் முதிர் வயதுள்ளவர்களாயிருந்தார்கள், ஆனாலும் அவர்களுக்கு இன்று வரை குழந்தை இல்லாது இருந்தது என்பதாக. இதன் அடிப்படையிலிருந்து இப்போதுள்ள சூழ்நிலையிலே அந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நாம் சற்று நோக்கி பார்க்கும்போது, அவளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவாயிருந்தாலும் இந்த ஒரு குறைவானது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருந்தது. அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு திருமணமான தம்பதியருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு, ஒரு ஆணிடத்திலும் குறைவு இருப்பதற்கு வாய்ப்புண்டு, ஒரு பெண்ணிடத்திலும் குறைவு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினாலே. ஆக யாரிடத்திலே குறைவு என்பதையும் இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னிடத்திலே குறைவு இருக்கிறது என்பதை அறிந்திருந்த அந்த பெண் எத்தனையாய் அவள் வேதனைப்பட்டிருப்பாள், எந்த அளவிற்கு அவள் நிந்தித்து தூஷிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருப்பாள் என்பதை நாம் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்திலும் கூட ஒரு குடும்பத்திலே குழந்தை இல்லாதிருக்கும் போது அதிலே அதிகமாக பாதிக்கப்படுவது அந்த பெண்தான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் முதிர் வயது உள்ளவர்களும் ஆனார்கள். ஒருவேளை அவர்கள் இள வயதுள்ளவர்களாக இருப்பார்களானால், திருமணமாகி ஒரு 5 ஆண்டு அல்லது 6 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் அந்த வசனத்திலே சொல்லும்போது அவர்கள் இருவரும் முதிர் வயதுள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முதிர் வயது என்று சொல்லுவோமானால் ஒரு 60 வயதிற்கு மேலே என்று நாம் வைத்துக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட ஒரு 40 முதல் 45 ஆண்டுகள் அவர்கள் திருமண பந்தத்திலே இணைந்திருந்திருந்தார்கள். ஆனாலும் கூட இத்தனை ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிற்பாடும் அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை இல்லாதிருந்ததை பார்க்கும்போது அவளுடைய நிலைமை என்ன? அவள் நம்பிக்கையற்றவளாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். மருத்துவ ரீதியாக இந்த உலக பிரகாரமான கண்ணோட்டத்திலே இதற்கு மேலாக அவளுக்கு இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்விதமான நம்பிக்கையும் இல்லை என்கிற நிலைதான் அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அடுத்தபடியாக அவளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஜனங்களால் அவள் மிகுதியாக நிந்திக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். அங்கே எப்படி இதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், பின் நாட்களிலே அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கும் போது அவள் சொன்ன முதல் வார்த்தை அதே 1 அதிகாரம் 24 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவள் சொல்லுகிறாள், ஜனங்களுக்குள்ளே எனக்கு ஏற்பட்டிருந்த நிந்தையை தேவன் இன்றைக்கு நீக்கினார் என்பதாக. எல்லா நிறைவுகள் அவள் வாழ்க்கையிலே இருந்திருந்தாலும், உலக பிரகாரமாக நல்ல பாரம்பரியம் மிக்க குடும்பம், நல்ல ஊழியம் செய்கிற குடும்பம், தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்கிற ஒரு குடும்பம் எல்லாம் இருந்திருந்த போதிலும், ஒரு பிள்ளை இல்லாதிருந்திருக்கும் பட்சத்திலே அந்த ஊர் உலகம் பல விதத்திலே அவளை தூற்றி திரிந்திருக்கும். அந்த சமுதாயம் எப்போதுமே பெண்களைத்தான் முதலாவது குற்றம் சாட்டும் என்பதனாலே அந்த எலிசபெத்தை பல விதத்திலே அந்த சமுதாயம் நிந்தித்திருக்கும். எனவேதான் அவள் தான் கற்பமுற்ற உடனே சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்களுக்குள் எனக்கு இருந்த நிந்தையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போற்றார் என்பதாக அவள் சொல்லுகிறாள். ஆக முதலாவது அவளிடத்திலே குறை இருந்தது என்பதை அறிந்த எலிசபெத்து தினம் தினம் அவள் கண்ணீரில்தான் வாழ்ந்திருப்பாள். இரண்டாவதாக அவள் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டும் காணப்பட்டாள். மூன்றாவதாக இப்போதுள்ள சூழ்நிலையிலே அவர்கள் மருத்துவ ரீதியாக எந்த விதமான நம்பிக்கையும் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய நிலைமை. இப்போது அந்த நாட்களிலே பல தம்பதிகள் அந்த பகுதிகளிலே வாழ்ந்திருக்க வாய்ப்புண்டு.
ஏதோ ஒரு தம்பதியை யோவான் ஸ்நானகன் வெளிப்படுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஏன் குறிப்பாக இந்த எலிசபெத்தின் குடும்பத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம். அதை நாம் ஒட்டி அந்த எலிசபெத்தின் வாழ்க்கையை தியானிக்கும் போது அந்த எலிசபெத்தின் வாழ்க்கைக்குள் இருந்த ஒரு 7 ஆவிக்குரிய குணாதிசயங்களை நம்மால் அங்கே கவனிக்க முடியும். நாமும் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நிறைவுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைவு நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிம்மதியற்றவர்களாக, சந்தோஷமற்றவர்களாக, எல்லாராலும் நிந்தித்து தூஷிக்கப்படுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த எலிசபெத்தின் வாழ்க்கையை தியானிக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த 7 ஆவிக்குரிய குணாதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும் போது தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக ஏன் தேவன் எலிசபெத்தை தெரிந்து கொண்டார்? அந்த 5வது 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் தேவனுடைய எல்லா கற்பனைகளின்படி குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளின்படி அநேகர் வாழ்கிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையில் என்பதுதான் மிக மிக முக்கியம். இந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய குறை ஒன்று காணப்படுகிறது. அது இந்த உலகத்திலே யாராலும் நிவிர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு குறை. தேவன்தான் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவர் ஒருவரால் மாத்திரமே இந்த குறையை நிறைவாக்க முடியும். அப்படிப்பட்ட தருணத்திலே பல ஆண்டுகாலம் காத்திருந்தும் இன்றைக்கு அவர்கள் முதிர் வயதுள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற போதும் கூட அவர்கள் ஒரு நாள் கூட தேவனுடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்காமல் கணவன் மனைவியுமாக இணைந்து அவர்கள் தேவனுடைய கற்பனைகளில் நின்று வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் குற்றமற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியம். எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும்போது, எல்லாமே நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தேறும்போது தேவனை பின்பற்றுவது என்பது, அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வது என்பது எளிதான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கா துயரை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை ஒன்று காணப்படும் போது அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழி விலகாமல், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர் வார்த்தைகளின்படி நடக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி நடக்க முடியாமல் காணப்படுவோமானால் இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. அன்னாளுடைய வாழ்க்கையிலே கூட நாம் அவள் பிள்ளை இல்லாதிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் மிகுதியாக அழுது கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஆணை காட்டிலும் இப்படிப்பட்ட விஷயத்திலே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவளுடைய வேதனை சொல்லி முடியாதது. அப்படிப்பட்ட தருணங்களிலே கூட அந்த குறைவை வைத்து அவள் தேவனை எப்படி தேட வேண்டும் என்பதை நிதானிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறை அது குறைவாகவே இருந்துவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் என் குறைவை மாற்றினாலும் பரவாயில்லை, மாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நான் எல்லா சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையினின்று வழி விலகாமல் அவர் கற்பனைகளின்படி நடப்பதற்கு என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்கிறதான தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தவள் இந்த எலிசபெத்து என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. எனவேதான் அவர்கள் முதிர் வயதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2வதாக அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு முன்பதாக நீதியுள்ளவர்களாக காட்சியளிப்பது எளிதான காரியம். மனிதர்களை நம்முடைய நடக்கையின் மூலமாக ஏமாற்றிவிட முடியும். ஏன் நம்முடைய ஊழியர்களை கூட நம்முடைய நடக்கையின் மூலமாக நாம் நீதியுள்ளவர்கள் போல காண்பித்து ஏமாற்றிவிட முடியும். ஆனால் தேவன் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் அல்ல, அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்படிப்பட்ட ஆவியானவர் இங்கே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அவர்கள் மனிதர்களுக்கு முன்னதாக அல்ல,
தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதியுள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி. ஆக இங்கே தேவனே சாட்சி கொடுக்கிறார், இந்த எலிசபெத்தும் அவனுடைய கணவனாகிய சகரியாவும் கூட தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதியுள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி. எப்படி இது சாத்தியம், அதுவும் ஒரு பெண்ணால் எப்படி இது சாத்தியம் என்று நம்மால் யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு பிரச்சனை வந்தது. அப்பொழுது அவனுடைய மனைவி நடந்து கொண்ட விதம் என்ன? ஏன் நீர் இன்னும் இந்த உத்தமத்திலே நிலைத்து நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன அந்த யோபினுடைய மனைவியின் மனநிலை எப்படி இருந்தது, இந்த எலிசபெத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு தேவனுக்கென்று அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கையாய் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அங்கே புரிந்து கொள்ள முடியும். ஆக முதலாவது, இந்த எலிசபெத்து தன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய கற்பனைகளின்படி வழி விலகாமல் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தால், இரண்டாவதாக தன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல தேவனுக்கு முன்னதாக அவள் நீதியுள்ளவளாக வாழ்ந்து வந்தாள். மூன்றாவதாக இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவள் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதவள். நாம் அறிந்திருக்கிறபடி எலிசபெத்தினுடைய கணவன் அவன் ஆசாரியனாயிருக்கிறான். அவன் தேவ ஆலயத்திலே தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை அவன் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் இங்கே எலிசபெத்து வீட்டிலே இருக்கும்போது அவளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை அடிக்கடி அவளுடைய மனதை வாட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட தருணங்களிலே சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுகிற எண்ணம் என்ன? நாம் இந்த அளவிற்கு தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறோமே, இந்த அளவிற்கு தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறோமே, தேவனுக்கு அவருடைய பாதத்திலே உண்மையாய் காத்திருக்கிறோமே, எந்த விதத்திலும் குறைவற்றவர்களாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனாலும் இத்தனை ஆண்டு காலம் தேவன் என்னுடைய குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் முன்வரவில்லையே, நான் இன்னும் வெறுமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைத்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் எலிசபெத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைய நிமித்தமாக அவள் ஒருபோதும் தேவனை நோக்கி முறுமுறுக்கவில்லை. ஒருவேளை தேவனிடத்திலே அவள் மன்றாடி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவள் தேவனிடத்திலே முறுமுறுத்து தன்னுடைய கணவனுடைய ஊழியத்தையும் அவள் தடை செய்ததாக அங்கே சொல்லப்படவில்லை. ஆக மூன்றாவது நாம் அவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற ஒரு காரியம், அவள் குறைகளின் மத்தியிலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதவள். தேவ வேலையை தொடர்ந்து செய்வதற்கு தன்னுடைய கணவனை அவள் உற்சாகப்படுத்தி இருந்தாள் என்பதை நம்மால் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அவளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையிலும் அவள் அமெரிக்கையாக வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருந்த ஒரு பெண். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அறிந்திராதவர்கள் அந்த லூகா 1:5 முதல் கடைசியில் உள்ள 80 வரை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அந்த சகரியா தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அவன் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். தூபம் காட்டுவதற்கு அவனுடைய காலம் வருகிறது. அந்த காலகட்டத்திலே அவன் ஆலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது தேவனால் அனுப்பப்பட்ட காப்ரியேல் தூதன் வந்து, சகரியாவினிடத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லும்போது அந்த சகரியா சந்தேகப்பட்டு, நான் முதிர் வயதுள்ளவன், என்னுடைய மனைவியும் முதிர் வயதுள்ளவளாயிருக்கிறாள், இது எப்படி சாத்தியம் என்று தேவதூதனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்ட போது தேவதூதன், நீ இனிமேல் ஊமையனாயிருப்பாய் என்று சொல்லி அவன் சென்று விடுகிறான். அவன் சொன்ன மாத்திரத்திலே இவனுடைய சந்தேகத்தின் நிமித்தம் அவனுடைய வாய் அடைக்கப்பட்டு போகிறது. அவன் பேச முடியாதவனாக மாறிப்போகிறான். இந்த சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். ஏன் அப்படி ஒரு தண்டனை சகரியாவுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், மல்கியா தீர்க்கதரிசிதான் பழைய ஏற்பாட்டிலே கடைசி தீர்க்கதரிசி.
அவனிடத்திலே தான் தேவன் நேரடியாக பேசியிருந்தார். அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் காலம் தொடங்கி இந்த சகரியாவின் நாட்கள் வரை கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் தேவன் யாரிடத்திலுமே பேசவில்லை. அந்த 400 ஆண்டு காலத்திற்கு பிற்பாடு தேவன் முதன் முதலாக தன் தூதன் மூலமாக பேசின முதலாவது நபர் இந்த சகரியா. அப்படி 400 ஆண்டு காலத்திற்கு பிற்பாடு மனிதனிடத்திலே தேவன் பேசும்போது அவன் இப்படி சந்தேகப்பட்டு விட்டானே என்கிறதான கோபத்திலே அவனுக்கு ஒரு சாபம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளை பிறக்க மட்டும் நீ ஊமையனாயிருப்பாய் என்பதாக. இப்பொழுது இதை மனதில் வைத்து கொள்ளுவோம். அவன் அன்றைக்கு தூபம் காட்டிவிட்டு வெளியே வருகிறான். அவன் பேச முடியாத ஊமையனாய் மாறிப்போயிருக்கிறான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே அவன் தன் வீட்டிற்கு சென்றான் என்பதாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உலக பிரகாரமாக ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பார்? ஒரு கணவன் ஏதோ ஒரு ஊழியத்து நிமித்தமாகவோ அல்லது அலுவலின் நிமித்தமாகவோ வெளியிலே சென்று பல நாட்கள் கழித்து வீடு திரும்பும் போது வந்த உடனே அவளுடைய கணவனிடத்திலே பேசுவதற்கு ஆவலாய் ஓடி செல்வாள். என்ன நடந்தது, எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தது என்பதையெல்லாம் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்வதற்குத்தான் அந்த மனைவி விரும்புவாள். இவர்கள் முதிர் வயதுள்ளவர்கள். எலிசபெத் வீட்டிலே தனியாய் இருந்திருக்கிறாள். இன்றைக்கு கணவன் வீடு தேடி வந்துவிட்டான். போய் அவனோடு பேசலாம் என்று சொல்லி ஆர்வமாய் பார்த்தபோது அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. ஏனென்றால் அவளுடைய கணவனாகிய சகரியா இன்றைக்கு பேச முடியாத ஊமையனாய் மாறிப்போயிருக்கிறான். ஏற்கனவே அந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய குறை இருக்கிறது. அவள் தன்னந்தனியாக இருக்கிறாள். அவளுக்கென்று இந்த உலகத்திலே இருந்தது ஒரே ஒரு நபர்தான். அவனும் இன்றைக்கு பேச முடியாத ஊமையனாய் மாறிப்போயிருக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த எலிசபெத்து அமெரிக்கையோடு கூட சமாதானத்தோடு கூட என்ன நடந்தது என்பதை கேட்டு அறிந்து கொள்வதற்கு அவள் ஜாக்கிரதையுள்ளவளாய் இருந்திருக்கிறாள் என்பதிலே சந்தேகம் இல்லை. சகரியாவும் என்ன நடந்தது என்பதான விவரங்களை எல்லாம் எலிசபெத்தினிடத்திலே அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். எப்படி? பின்னாட்களிலே அவன் எழுத்து பலகையை வாங்கி எழுதி காண்பித்தான் என்று சொல்லி யோவான் பிறந்த பிற்பாடு வாசிக்கிறோம். அதே போல எலிசபெத்திற்கு அவன் தூபம் காட்டச் சென்றபோது காப்ரியேல் தூதன் வந்ததையும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களையெல்லாம் விவரித்து அந்த சகரியா அன்றைக்கு எலிசபெத்திடத்திலே எழுதி காண்பித்திருத்திருப்பான். சகரியாவைப் போல அவள் சந்தேகப்பட்டிருக்க மாட்டாள். தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை அவள் நேரடியாக கேட்காமல் இருந்திருந்தாலும் ஊமையனாகிய தன் கணவன் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு படித்து அறிந்து கொண்டிருந்தாலும் அவள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தபடியினால் அவள் கர்ப்பமானாள் என்று சொல்லி அந்த 23-24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பாராத விதமாக காரணமில்லாமல் சில பாதிப்புகள் ஏற்படும்போது நாம் எப்படி அந்த சூழ்நிலையை கையாளுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். எலிசபெத்தின் வாழ்க்கை மிக கடினமாகத்தான் இருந்திருக்கும். அந்த 9 மாதங்களும் அந்த யோவான் பிறக்கும் வரை அவளுடைய கணவன் ஊமையனாகத்தான் அவளோடு கூட வாழ்ந்தான். அந்த ஏற்கனவே முதிர் வயதுள்ள நிலைமை இன்றைக்கு பேச முடியாத நிலைமையில் இருக்கிற தன்னுடைய கணவனையும் அவள் பொறுப்பெடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு அவளுடைய வாழ்க்கை அந்த 9 மாதங்கள் கடினமுள்ளதாக இருந்திருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். மிகவும் ஆச்சரியமானது இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கை. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவள் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றிருந்த ஒரு பெண். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இவள் 6 மாதம் இவளுடைய கர்ப்பம் நிறைவடைந்த பிற்பாடு அதே காலகட்டத்திலே மரியாளை தூதன் சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து அவளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவள் நம்பிக்கையற்றவர்களாக இது எப்படி ஆகும் என்று கேட்டபோது, உன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்தை உனக்கு தெரியுமே, அவள் முதிர் வயதுள்ளவளாயிற்று, இன்றைக்கு அவள் கர்ப்பவதி ஆகியிருக்கிறாள் என்று தூதன் சொன்னபோது அவளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே மேசியா பிறக்கப் போகிறார் என்கிறதான நம்பிக்கை உண்டாகிறது. அதே வேகத்திலே அவள் எலிசபெத்தை சந்திக்கும்படியாக வருகிறாள். நன்றாக கவனியுங்கள், இந்த மரியாள் எலிசபெத்தினுடைய இனத்தாள்.
எலிசபெத்தை சந்திக்க வருகிறாள். எலிசபெத்தினுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே நடக்கிற சந்திப்பின் விவரங்கள் 39 வசனம் முதல் 44 வசனம் வரையுள்ள பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவளாய் உடனே பேசுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அவள் சொல்லுகிறாள், என்னுடைய ஆண்டவருடைய தாயாரை நான் இன்றைக்கு சந்தித்திருக்கிறேன் என்பதாக. எலிசபெத்தினிடத்திலே மரியாள் தான் கர்ப்பமுற்றிருப்பதையோ அல்லது தனக்கு நேர்ந்த காரியங்களையோ அங்கு சொன்னதாக எழுதப்படவில்லை. மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபெத்தினுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளுகிறது, இவள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவளாய் மரியாளுக்கு என்ன நடந்தது என்பதை அந்த வசனங்களிலே சொல்லும்போது என்னுடைய ஆண்டவருடைய தாயாரை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே லூக்கா இப்படியாக எழுதுகிறார், எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலே வந்தது எனக்கு எது நாள் கிடைத்தது என்று சொல்லி அங்கே அவள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த 6 வசனங்களை நாம் 39 வசனம் முதல் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது மரியாள் அவளுக்கு நேர்ந்ததை சொன்னதாக அங்கே எழுதப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவளாக எலிசபெத்து அவளே மரியாளுக்கு நடந்த காரியங்களை அவள் சொல்லுகிறாள். உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஆண்டவருடைய தாயாரை நான் இன்றைக்கு சந்தித்திருக்கிறேன் என்பதாக. எத்தனை ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசன பெண் இந்த எலிசபெத். அவளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய குறை இருந்தது உண்மைதான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவள் தேவனுடைய கற்பனைகளின்படி வாழவும் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவளாக காணப்படவும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அமைதலோடு கூட அமெரிக்கையாய் அந்த சூழ்நிலையை அணுகுகிற ஒரு பாக்கியம் பெற்றவளாக இருந்தபடியினால் இன்றைக்கு மரியாளை சந்தித்தபோது தேவ ஆவியானவர் என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவே எலிசபெத்தினுடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணினார் என்பதை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. இவைகளுக்கு பிற்பாடு மரியாள் 3 மாத காலம் எலிசபெத்தோடு கூட தங்கியிருந்து உதவிகளை செய்துவிட்டு அவள் புறப்பட்டு சென்று விடுகிறாள். எலிசபெத்தினுடைய பிரசவத்தின் காலம் நிறைவேறின பிற்பாடு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. யூதர்களுடைய வழக்கத்தின்படி 8 நாளிலே அந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போதும் சகரியா ஊமையனாகத்தான் இருக்கிறான். என்ன பெயர் வைப்பது என்று சொல்லி அவர்களுடைய இனத்தாரெல்லாம் எலிசபெத்திடத்திலே கேட்டபோது அவள் யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் அப்படித்தான் தேவதூதன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். அதன்படி அவள் யோவான் என்கிறதான பெயரை அங்கே சொல்லுகிறாள். உடனடியாக அவளுடைய இனத்தாரெல்லாம் கேட்கிற கேள்விகளை அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, நம்முடைய குடும்பத்திலே அந்த பெயர் கொண்டவர்கள் யாரும் இல்லையே, நம்முடைய வழக்கத்தின்படி ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரை வைக்கலாம், அல்லது அவளுடைய தகப்பன் பெயரை ஒட்டிய ஒரு பெயரைத்தானே வைக்க வேண்டும் என்று கேட்டபோது, இல்லை, யோவான் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். பின்னர் அவர்கள் அவளுடைய கணவனிடத்திலே கேட்கலாம் என்று சொல்லி சைகை காட்டி அவனிடத்திலே கேட்டபோது அவனும் ஒரு எழுத்து பலகையை வாங்கி யோவான் என்று எழுதி காண்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக யூதர்களுடைய பாரம்பரியம் என்ன? அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு பெயரை வைப்பார்கள், அல்லது அவருடைய தகப்பனுடைய பெயரை ஒட்டி வைப்பார்கள். நாம் எலிசபெத்துடைய பெயரை கூட ஆரோனுடைய மனைவியின் பெயரைத்தான் இவளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக எலிசபெத்திடத்திலே நாம் பார்க்கிற 6வது முக்கியமான ஒரு காரியம், அவள் தங்களுடைய குடும்ப பாரம்பரிய வழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவள். எனவேதான் அவர்களுடைய வழக்கத்தை மீறி
தேவன் அற்புதமாக ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பெயரை வைக்க சொல்லியிருக்கிறாரோ அதே பெயரைத்தான் நான் வைப்பேன் என்று சொல்லி, தேவனிடத்திலே கிருபை பெற்றவன் என்று அர்த்தம் கொள்ளுகிற யோவான் என்கிறதான பெயரை அவள் அங்கே தன்னுடைய குமாரனுக்கு வைக்கிறாள் என்பதை பார்க்கும்போது, இந்த எலிசபெத்து எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண். தன்னுடைய பாரம்பரிய வழக்கம் முக்கியமானதுதான், ஆனால் அது தேவனுடைய வார்த்தையினின்று என்னை மீறி செல்லச் செய்யுமானால் அதை விடுத்து தேவனுடைய வார்த்தைக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாயிருந்தபடியினால்தான் அன்றைக்கு எல்லா இனத்தாரும் வேறு கண்ணோட்டத்திலே பார்த்தாலும் இவள் யோவான் என்கிறதான பெயரை தன்னுடைய குமாரனுக்கு வைக்கிறாள் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. கடைசியாக இந்த எலிசபெத்திடத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையிலும் தேவ திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த ஒரு பெண். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியான வசனங்களிலே யோவான் பிறந்த பிற்பாடு சகரியா அவனை குறித்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அந்த பிள்ளை வளர்ந்து அவன் பெரியவன் ஆகும் வரைக்கும் வனாந்திரங்களிலே போய் தங்கியிருந்தான் என்பதாக. இப்பொழுது இவர்கள் வயதான காலத்திலே ஒரு ஆண் குழந்தை இவர்களுக்கு பிறந்திருக்கிறது. சுற்றியிருந்த மக்கள் எல்லாரும் இந்த வயதான காலத்திலே எலிசபெத்திற்கும் அவளுடைய கணவனாகிய சகரியாவிற்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த வயதான காலத்திலே இந்த குழந்தை இவர்களை பராமரித்து கொள்ளுவான், பாதுகாத்து கொள்ளுவான், நல்ல நிலையிலே வளர்ந்து இவர்களுக்கு ஏற்ற ஒரு குமாரனாக இவர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்கு உதவி செய்வான் என்றெல்லாம் மிகப்பெரிய ஏக்கத்தோடு கூட எலிசபெத்தும் வாழ்ந்திருப்பார், சுற்றியிருந்த மக்கள் எல்லாரும் பேசியிருப்பார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து சில நாட்களிலேயே அவன் வனாந்திரங்களுக்கு போய் தங்கிவிட்டான். அவன் யாருடைய கண்களுக்கும் தென்படவில்லை. தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு, தன் இனத்தாரை விட்டுவிட்டு அவன் வனாந்திரங்களுக்கு போய் தங்கிவிட்டான். இந்த காலகட்டத்திலே அவர்கள் ஏற்கனவே முதிர் வயதுள்ளவர்களாய் இருந்தபடியினாலே அவர்கள் ஒருவேளை எத்தனை ஆண்டு காலம் எலிசபெத்தும் சகரியாவும் உயிரோடு இருந்தார்கள் என்று நமக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவள் உயிரோடு இருக்கும் போதே, தன்னுடைய மகன் வனாந்திரத்துக்கு போயிருந்த போது கூட, இவள் ஒருபோதும் தன்னுடைய மகனை தடை செய்திருக்க மாட்டாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவள் ஒரு வெளிப்பாடு நிறைந்த பெண். இந்த எலிசபெத்து நாம் அறிந்திருக்கிறபடி தேவனுடைய கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தையும் அறிந்திருந்தபடியினால் இன்னும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கற்று அறிந்து அதை நம்பிக்கை கொண்டிருந்தவளாய் இருந்தபடியினால் அவளுக்கு தெரியும், மேசியா வெளிப்படுவதற்கு முன்னதாக வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஒன்று உண்டாக வேண்டும் என்பதாக. இந்த குழந்தை அவளுடைய கற்பத்தில் உற்பவித்த போது கூட இந்த பிள்ளை ஏதோ ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறான் என்கிறதான வெளிப்பாட்டையும் அவள் கண்டிப்பாய் பெற்றிருந்திருப்பாள். எனவேதான் ஏசாயா தீர்க்கன் உரைத்தபடி வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் மேசியாவின் வருகைக்கு முன்னதாக நடந்தேற வேண்டுமானால் என்னுடைய பிள்ளை வனாந்திரத்திற்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்பதை திட்டமாய் அறிந்திருந்தவள் இந்த எலிசபெத்து என்பதனால்தான் அவள் உயிரோடு இருந்த அந்த வயதான நாட்களிலே தன்னுடைய பிள்ளை தன்னை விட்டுவிட்டு வனாந்திரத்திற்கு போகும்போது கூட அவள் ஒருபோதும் தடை செய்திருந்திருக்க மாட்டாள், தேவ திட்டத்திற்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்திருந்திருப்பாள் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவேதான் தேவன் எலிசபெத்தை போன்ற ஒரு நல்ல பெண்ணை அந்த பெரிய காரியம் வெளிப்படுவதற்கு அவர் தெரிந்து கொண்டார் என்று நான் பார்க்கிறேன். உபாகமம் 7:12-14 வரையுள்ள வசனங்களில் தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு முக்கியமான காரியம் அங்கே தேவன் சொல்லும்போது, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் உங்களிடத்தில் உள்ள ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லி அங்கே தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆக இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது
அவர்கள் தேவனுடைய கற்பனையின்படி குடும்பமாக வாழ்ந்திருந்தார்கள். இவளும் தேவனுடைய வார்த்தையினின்று ஒருபோதும் வழி விலகாமல் தன்னை காத்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட தேவன் அளித்த வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாததை குறித்து அவள் ஒருபோதும் கேள்வி கேட்காமல் வாழ்ந்ததை பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியம். ஆக இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான காரியங்கள், அவள் குறைகளின் மத்தியிலும் தேவ கற்பனைகளின்படி குற்றமில்லாதவளாக வாழ்ந்தாள், குறைகளின் மத்தியிலும் தேவனுக்கு முன்பாக அவள் நீதியுள்ளவளாக வாழ்ந்தாள், எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்விலே எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல் தேவனுடைய வேலையை தடை செய்யாமல் அவள் தேவனுக்கு நேராக செம்மையாக வாழ்ந்தாள், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவன் ஊமையனாகி போன அந்த நிர்பந்தமான நிலைமையிலும் கூட தேவன் அருளிய சமாதானத்தை தன்னோடு காத்து கொண்டாள், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாக தேவ திட்டத்தை பரிசுத்த ஆவியினாலே அறிந்து கொள்ளுகிறவளாக அவள் காணப்பட்டாள். அடுத்தபடியாக பாரம்பரியங்களுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கே தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பெண்ணாகவும் அவள் தன்னை காத்து கொண்டாள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டுமானால் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக விலையேற பெற்றதாக காணப்படுகிற தன்னுடைய பிள்ளையை கூட வனாந்திரத்திலே விட்டு கொடுப்பதற்கு அவள் ஆயத்தமாய் இருந்தாள் என்பதை எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் தேவனை உண்மையாக பின்பற்றியும் கூட இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாத குறைகள் காணப்படலாம். அப்படிப்பட்ட குறைகளின் மத்தியிலும் நீங்கள் தொடர்ச்சியாக தேவன் கற்பித்த கற்பனைகளின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த மாற்றங்களைப் போல மிகப்பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதே போல குறைகளை வைத்து நாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம், தேவனை எப்படி தொழுது கொள்ளுகிறோம் என்பது அல்ல, குறைகளின் மத்தியிலும் எந்த சூழ்நிலையிலும் எலிசபெத்தை போல தேவ கற்பனைகளில் நின்று வழிவிலகாமல் நம்மை காத்து கொள்ளுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது.